صحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إسماعيل وإدريس وذا الكفل كل من الصابرين فأدخلناهم برحمتنا. وقال النبي صلى الله عليه وسلم: من لزم الاستعفار جعل الله له من كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, முத்தாய்ப்பான மூன்று பத்துகள் என்பது தலைப்பின் கீழே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அரபு கதை ஒன்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அரபு நாட்டிலே மழை பெய்வது மிகவும் குறைவு. வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை மழை பெய்தால் அது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிற காலம். இன்றைக்கும் அதுதான், மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு குடிசையிலே வசிக்கிற ஒரு கிழவி தன்னுடைய பேத்தியை பார்த்து சொல்லுகிறாள்: அம்மா, மழை பெய்கிறது, ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஆடு மாடுகள் எல்லாம் கட்டிவிட்டு வருகிறேன், மழையிலே நனைகிறது, பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்து விட்டு வருகிறேன், பானைகள், வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் அத்தனையும் எடுத்து வெளியே வையம்மா, மழையின் மூலமாக தண்ணீர் நிறைய கிடைத்துவிடும், ஒரு மாதத்திற்கு 15 நாட்களுக்கு நமக்கு கவலை இல்லை, வெளியே பாத்திரங்களை எடுத்து வை என்று இந்த அம்மா சொல்லிட்டு ஆடு மாடுகளை கட்டுவதற்காக பாதுகாப்பாக வைப்பதற்காக சென்று விடுகிறார். அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்து விட்டு வருகிற பொழுது இந்த கிழமை நினைத்து வருகிறார்கள், 15 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு இனி கவலையே இல்லை, தண்ணீர் பிரச்சனை இல்லை என்று நினைத்து வந்தால் அந்த பேத்தி பானைகளை எல்லாம் தலைகளை கவுத்து வச்சிருக்கு, குடங்களை எல்லாம் தலைகளாக போட்டு வைத்திருக்கிறாய். இப்பொழுது இந்த கிழமைக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். இதை போன்றுதான் ரப்பல் ஆலமீன் மூன்று பத்துக்களிலே மூன்று சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். முதல் பத்திலே ரஹ்மத்தையும், இரண்டாவது பத்திலே மஃபிரத் மன்னிப்பையும், மூன்றாவது பத்திலே இத்துக்கும் மினன்னார் நரகத்தில் இருந்து விடுதலை, இந்த மூன்றையுமே கொடுத்திருக்கிறார். யாருக்கு இந்த மூன்றும் கிடைக்கும்? பாத்திரத்தை சரியா வச்சிருக்கிறோமா, பாத்திரத்தை கவுத்து போட்டிருக்கோமா என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்ய போகிறோம். நம்முடைய பாத்திரங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? குர்ஆனில் 22வது ஜுஸிலே ரப்புல் ஆலமீன் 10 தன்மைகளை சொல்லி காட்டுகிறான். யாரிடத்தில் இந்த தன்மைகள் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் மஃபிரத் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, ரஹ்மத் இருக்கிறது, இத்துக்கும் மினன்னார் இருக்கிறது. மஃபிரத் கிடைச்சுன்னா ரஹ்மத் கிடைச்சிடும், ரஹ்மத் கிடைச்சுன்னா இத்துக்கும் மினன்னார் கிடைச்சிடும். யார் அவர்கள்? அல்லாஹுடத்தில் கேளுங்கள். அல்லாஹு குர்ஆனில் அழகாக சொல்கிறார், ஒரு பெண்மணி இந்த ஆயத்திற்கு காரணமாக மாறுகிறார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகத்திடத்தில் சென்று சொல்கிறார்கள், நாயகமே இது என்ன நியாயம், எங்கு பார்த்தாலும் அல்ல ஆண்களை மட்டுமே சொல்லுகிறானே, பெண்களை சொல்லவில்லையே, இன்னல்லதே ஆமனு என்று அல்லாஹு தஆலா ஆண்பாளாகத்தான் சொல்லுகிறான், பெண்களை குறிப்பிடவே இல்லை, எங்கு பார்த்தாலும் ஆண்களாக சொல்லுகிற ரப்புல் ஆலமீன், எங்களை பத்தி கொஞ்சம் சொன்னா தானே நல்லா இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறங்குகிறான். 10 விஷயங்களை அல்லாஹு சொல்லுகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வல் ஸாதிகீன வல் والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين
المتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعطى الله لهم مغفرة وأجرا أليما. இந்த பத்து தன்மையும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று உரசி பார்க்க போகிறோம். முதல்ல முஸ்லிம், முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும். முஸ்லிம்னா யாரு? இஸ்லாம் அடுத்தவர்களுக்கு யார் நிம்மதியை வழங்குகிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம். இந்த அடிப்படையிலே நாம் சராசரியாக அடுத்தவர்களுக்கு சுக்கூனை, நிம்மதியை, சாந்தியை, சமாதானத்தை வழங்கியிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க மாட்டோம். நிசாமுத்தீன் வழியுல்லா, ஜலாலியத்து நிறைந்த வழிமார்களில் ஒருவர். இவர்களுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிற பொழுது எழுதுவார்கள், எந்த மதம் என்று பார்க்காமல் உதவி செய்வார்கள். இந்து மதத்தை சார்ந்த ஒரு நண்பர் இவர்களுக்கு இருந்தார்கள். அந்த நண்பர்களுக்கு உதவி செய்வதோடு உறங்குகிற பொழுது வயதான நண்பருக்கு காலமுக்குவார்களாம். மாட்டு மதத்தை சார்ந்தவராக இருந்த போதிலும் கூட காலமுக்குவார்கள். இதையெல்லாம் சீடர்கள் பார்த்து இது என்ன நியாயம் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஹிதுமத்து தான் அடுத்தவர்களுடைய மனதிற்கு கோணாமல் நடந்ததுதான் அந்த மாட்டு மதத்தை சார்ந்தவர் இஸ்லாமானதற்கு காரணமாக ஆனது என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இறைநேசர்களுடைய பட்டியலை படித்து வருகிற பொழுது, ட்ரெயினிலே செல்லுகிற பொழுது ஒரு பாத்ரூம் மிகவும் மோசமாக இருக்கிறது. பாத்ரூம் மோசமாக இருந்தால் நாம் எல்லாம் அதை திறந்து பார்த்த உடனே ஒரு மாதிரியாக முகத்தை மாற்றி திரும்பி விடுவோம். ஆனால் ஒரு இறைநேசர் அதை சுத்தம் செய்து மற்றவர்களை பயன்படுத்த வேண்டுமே என்பதற்காக சுத்தம் செய்து வருகிறார். இவர் தான் உண்மை முஸ்லீம். அடுத்தவர்களுக்காக வேண்டி பயணி செய்வதற்கு தயாரானார் அல்லவா? இந்த நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு இடத்துல அசுத்தம் காணப்படுகிற பொழுது அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்தி அடுத்தவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பவன் முஸ்லீம். முஃப்தி சாயி, முஃப்தி சஃபியா, இன்றைக்கு மாரிஃபத்துல் குர்ஆன் என்றொரு தஃப்ஸீர் உலகமெங்கிலும் பரவலாக இருக்கிறது. யாருக்கு உருது தெரியுமோ அவர்கள் இதை கண்டிப்பாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆங்கிலத்திலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான தஃப்ஸீர் குர்ஆனுக்கு விளக்கம். இவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைத்தது என்பதை பற்றி எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள், முஃப்தி சஃபி சாப் அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன சொல்லுவார்கள்? ஒரு பெண்மணி பெரிய மூட்டையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். கடைக்கு வெளியில தலையில தூக்கி யாராவது வைப்பதற்கு ஆள் கிடைக்குமா என்றால் யாரும் முன்வரவில்லை. நீங்களாவது வைக்கிறீர்களா என்கிற பொழுது, ஓ அம்மா நான் வைக்கிறேன், ஆனால் உங்கள் தலையில் அல்ல, என் தலையில் வைத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று அந்த முதிய வயதான பெண்மணிக்கு உதவி செய்தேன். அந்த உதவிதான் எனக்கு இவ்வளவு பெரிய உருவாக்கத்தை கொடுத்தது. அந்த அம்மாவினுடைய துவா தான் என்னை உருவாக்கியது. ஏதோ ஒரு கிழவி இடத்திலே துவா வாங்கினார்கள், உருவாக்கத்தை பெற்றார்கள். இன்றைக்கு நம்ம தாயிடத்திலே துவா வாங்கியிருக்கிறோம், நம்முடைய மனைவியிடத்திலே துவா வாங்கியிருக்கிறோம், நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே துவா வாங்கியிருக்கிறோம், நம்முடைய அண்டை வீடுகளிடத்திலே துவா வாங்கியிருக்கிறோம். இல்லையே, பிறகு என்ன முஸ்லீம்? முஸ்லீம்களுக்கு மாஃபிரத் உண்டு. பாக்கி பில்லா ரஹமத்துல்லாஹி தாலாவினுடைய வரலாறுகளை படிக்க நேர்கிறது. இவர்கள் இறைநேசத்திலே உச்சஸ்தானத்தை அடைந்தவர்கள். எதனால் அடைந்தார்கள்? கடுமையான குளிர்காலம், கடும் குளிர். இந்த நேரத்தில் இவர்கள் உறங்கலாம் என்று தன்னுடைய அறைக்கு செல்கிறார்கள். மிக ஏழ்மையிலே வாழ்ந்தவர்கள் வழிமார்கள், அறைக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய படுக்கையிலே ஒரு பூனை படுத்திருந்தது, தான் வளர்த்த பூனை படுத்திருந்தது. அதற்கு இடையூறாகிவிடக்கூடாது என்பதற்காக இரவு முழுவதும் அமர்ந்திருந்தார்களாம். அந்த பூனைக்கு நான் காட்டிய இரக்கம்தான் என்னை இறைநேசனாக மாற்றியது. எத்தனை இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ரூல் குர்ஆன் ஷரீஃபுக்கு அடுத்து சிறப்பை பெற்றது என்று போட்டப்பட்ட காலம் மஸ்னவி ஷரீஃப். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் எழுதிய மஸ்னவி. புகாரி ஷரீஃப் வருவதற்கு முன்னால் அதுதான் சிறப்பை பெற்றது. அல்லாமா ரூமியை போன்று மாரிஃபத் ஆன்மீகத் துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் யாரும் கிடையாது.
அஹமத்துல்லாத்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறார்கள். எனக்கு ரபுல் ஆலமீன் எப்படி மாரிபத்தை வழங்கினான் என்றால், நான் ஒரு நாள் பாதையிலே செல்லுகிற பொழுது, ஒரு அடி பாதை வயல்வெளியிலே செல்லுகிற பொழுது ஒரு நாய் படுத்திருந்தது. அந்த நாய் தூக்கம் கெட்டுவிடக் கூடாது என்று நான் எதிர்முனையிலே அமர்ந்திருந்தேன் என்கிறார்கள். அது விழித்து எழுந்து சென்றதற்கு பிறகு நான் சென்றேன். இதை ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொண்டான், எனவே எனக்கு மாரிபத்தை வழங்கினான். இதெல்லாம் இஸ்லாத்திற்குரிய அடையாளம். ஆனால் இன்றைக்கு இந்த நிலையிலே நாம் இருக்கிறோமா? நம்மால் பல பேர்கள் பயனடைகிறார்கள் என்றிருந்தால் ரப்புல் ஆலமீன் மாஃபிரத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார். யார் முஸ்லீம் ஏமாறவும் மாட்டான், ஏமாற்றவும் மாட்டான். இவன் தான் முஸ்லீம். ஆனால் இன்றைக்கு எவனாவது ஏமாறுவானா? எப்படியாவது சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மாஃபிரத் இல்லை, அவர்களுக்கு ரஹமத் இல்லை, வித்துக்கும் என்னார் இல்லை. அபூ முஸ்லிம் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா விடத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலம், அபூ முஸ்லிம் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா யமன் நாட்டினுடைய பெரும் கவர்னராக இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி ஒழித்து ஒழித்து கொண்டு வருகிறான். இன்னைக்கு துண்டை போட்டு ஒழிச்சு ஒருத்தன் கொண்டு போறான்னு சொன்னாலே அங்க ஏதோ விஸ்கி பிராந்தி ஏதாவது கொண்டு போறான்னு அர்த்தம். ஆனால் அங்க அந்த கிராமவாசி ஒழித்து ஒழித்து கொண்டு சொல்கிறார். அபூ முஸ்லிம் அஷ்அரி ரலியல்லாஹுவை பார்த்து சொல்கிறார், எனக்கு போர்க்களத்திலே பரிசாக கிடைத்த பொருள் இது, இதை வைத்துக் கொண்டு ஏதாவது கொடுங்கள், என் வாழ்க்கைக்கு தேவை, அந்த வாழ்க்கை தேவையை நான் நிறைவு செய்து கொள்வேன், ஏதாவது கொடுங்களே என்று கேட்கிற பொழுது அபூ முஸ்லிம் அஷ்அரி அதை வாங்கி பார்க்கிறார்கள். தாஜ், அது கிரீடம், அரசருடைய கிரீடம், அதிலே வைரங்களும் மாணிக்கங்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது. நினைத்திருந்தால் அதை வைத்துக் கொண்டு ஏதோ சில பணங்களை கொடுத்தால் வாங்கி சென்று விடுவான் கிராமவாசி. ஏமாற்றுவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது. ஆனால் அபூ முஸ்லிம் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அதை விரும்பவில்லை, ஏமாற்றுவதை விரும்பவில்லை. தானே சென்றார்கள், மார்க்கெட்டிற்கு சென்றார்கள், விலை உயர்ந்த விலைக்கு விற்கிறார்கள், ஏராளமான பொருளை கொடுத்து அன்றைக்கே அவனை கோடீஸ்வரனாக பணக்காரனாக ஆக்கி அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருந்து ஏதாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற பொழுது இது எனக்கு அலால் இல்லை என்றார்கள். நான் இன்னும் முஸ்லீமை ஏமாற்ற விரும்பவில்லை என்றார்கள். இது இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறதா? அப்படி இருந்தால் ரபுல் ஆலமீன் இந்த மூன்றையுமே இந்த பட்டியல் கொடுக்க தயாராக இருக்கிறார். முதல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும், முஸ்லிமான ஆணாக, முஸ்லிமான பெண்ணாக. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் சொல்லுவோம் நாங்கள் எல்லாம் முஃமீன் தானே என்று சொல்கிறோம். யார் உண்மை முஃமீன்? இதற்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள், அபுல்லை சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, ஒரு மனிதன் இன்றைக்கு மிகவும் சிறப்பாக கவனிப்பது எதை கவனிக்கிறார் என்றால் பொருள். பொருள் தான் மனித இடத்தில் இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்ததாக கணிக்கப்படுகிறது. உலகத்தில் ரெண்டே ஜாதி தான் இருக்கிறது என்று நான் சொல்வதுண்டு. ஒன்று ஏழை ஜாதி, இன்னொன்று பணக்கார ஜாதி. பணம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், பணம் இல்லாதவர்களுக்கு இன்னொரு திட்டம். ஆனால் பணத்தை விட சிறந்தது ஒன்று இருக்கிறது, உயர்ந்தது ஒன்று இருக்கிறது, அதுதான் உயிர். உயிரை பாதுகாக்க எவ்வளவு செலவழிக்க வேண்டுமானாலும் தயாராகிறான். இப்ப பணத்தை விட உயிர் முக்கியமானதாக மாறுகிறது. அதனாலதான் மருத்துவமனையில் டாக்டர், என்னுடைய தகப்பனாரை புழைக்க வைக்கணும், என்னுடைய மனைவியை புழைக்க வைக்கணும், எவ்வளவு செலவானாலும் அதை பத்தி கவலை இல்லை. அப்ப பணத்தை விட உயிர் முக்கியமானதாக மாறுகிறது. இந்த உயிரை விட முக்கியமான ஒன்று இருக்கிறது, அதுதான் மானம், மரியாதை. என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மானம் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையே விட்டவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. கடன் வாங்கி கொடுக்க முடியவில்லை, மானம் போய்விடும் என்பதற்காக தன் உயிரை விட்டவர்கள் உண்டு. உயிரை விட மானம் பெரியதாக இருக்கிறது, இஸ்ஸத் பெரியதாக இருக்கிறது. இஸ்ஸத்தை விட பெரிய ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் ஈமான் என்கிறார்கள். ஈமானை விட உலகத்திலே விலைமதிப்பட்ட ஒன்று உலகத்தில் கிடையாது. இதை அல்லாம சாதி உதாரணம் சொல்லி அழகாக விளக்குகிறார்கள். ஈமானுக்கு உதாரணம் கொடுக்கிற பொழுது அல்லாம சாதி எப்பொழுதுமே வித்தியாசமாக சொல்லுவார்கள். தன் வாழ்க்கையில் நடந்த வரலாறு ஒன்றை சொல்லுகிறார்கள். சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது சாதி ரஹமத்துல்லாவினுடைய தாயார் ஒரு தங்க மோதிரத்தை கையிலே அணிவித்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு அது கூடாது, ஆனால் அந்த காலத்திலிருந்து அந்த பழக்கம் நடந்திருக்கிறது. வெளியில போட்டுக்கொண்டு செல்லுகிற பொழுது ஒருவர் பார்க்கிறார், ஒரு மிட்டாயை கொண்டு வந்து இந்த சின்ன பிள்ளை கையில சாதி ராமத்துல
அல்லாஹ்வுடைய கையில கொடுத்து இதை நாவலை வச்சு பாரு என்று சொல்லுகிறார். அந்த ஷாதி ரமத்துல்லா நாவிலை வைக்கிறார்கள், இனிப்பாக இருக்கிறது, உடனே வந்தாலும் ரொம்ப அறிவாளி, உன் மோதிரத்தையும் கொஞ்சம் லேசா நாவல வச்சுப்பார் என்று சொல்லுகிறார்கள். நாவிலே வைக்கிறார், இனிப்பாக இல்லை, மோதிரம் இனிக்காது, தங்க மோதிரம். உடனே அந்த வந்தவர் சொன்னாராம், நான் இனிப்பை தருகிறேன், நீ இனிக்காததை எனக்கு கொடுத்து விடு என்று சொல்ல அல்லாம ஷாதி மோதிரத்தை கழட்டி கையில கொடுத்துட்டு ஒரு முட்டையை வாங்கி சாப்பிட்டு வந்துட்டாங்க. இது சொல்லிவிட்டு அல்லாமா ஷாதி சொல்லுவார்கள், ஆகிரத் என்ற வைரம் இருக்கிறது, ஆனால் இப்லீஸ் உலகம் என்ற இந்த மிட்டாயை கொடுத்து அதை பறித்து விடுகிறான், இந்த சமுதாயத்திற்கு அது விளங்குவதில்லை என்கிறார்கள். உலகத்தில் எல்லாம் சதம் என்று நினைத்து ஆகிரத்தை விட்டவர்கள் நம் சமுதாயத்திலே நிறைய உண்டு, ஈமானை விட்டவர்கள் நம் சமுதாயத்திலே நிறைய உண்டு என்கிறார்கள். ஈமான் அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொன்னால் ஈமான் என்றாலே உறுதியாக நம்புதல் என்று பொருள். அல்லாஹ் சொன்னது உறுதியாக நம்பி இருக்கிறோமா? நீங்கள் செலவழியுங்கள், நான் கொடுக்கிறேன் ரபுல் ஆலமீன் சொல்கிறார். செலவழிக்க மனம் வருகிறதா? அடுத்தவர்களுக்கு கொடுக்க மனம் வருகிறதா? இல்லையே, ஈமான் கம்மியாக இருக்கிறது என்று பொருள். ஆனால் அன்புக்குரியவர்களே, வரலாறுகளை பார்க்கிற பொழுது யூசுஃபுல்லாஹ் நபியுனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் இடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு ஏழை வருகிறார், ஒன்று சொல்லுவார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்கிறார்கள், கசாஞ்சியாக இருந்த காலம், உதவி செய்கிறார்கள், போதாது இன்னும் வேண்டும் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்சம் உதவி செய்கிறார்கள், போதாது இன்னும் வேண்டும் என்று கேட்க முகம் சுழிக்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அப்போதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார், நான் யார் தெரியுமா, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆளா இல்லாத நேரத்தில் தொட்டில் குழந்தையாக இருந்து உங்களை சுத்தப்படுத்தியது நான் தான். நீங்கள் ஒரு சிக்கலில் மாட்டினீர்கள் அல்லவா, அந்த நேரத்தில் சிக்கலிலிருந்து உங்களை காப்பாற்றியது நான், பரிசுத்தப்படுத்தியது நான் என்று சொன்னவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆகா, என்னை பரிசுத்தப்படுத்தியவரா நீங்கள், இந்த என்ன வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள், ஹசானாவினுடைய சாவியை கொடுக்கிறேன் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்களா. அவ்வளவு நம்பிக்கை. இதெல்லாம் முடிச்ச உடனே ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், யூசுப் வந்தவர் யார் தெரியுமா? யாரா தெரியும், யாரா என்னை பரிசுத்தப்படுத்தியவர் யாரா, அதனால தான் நான் அவரின் மீது நம்பிக்கை கொண்டு எதை வேண்டுமானாலும் எடு என்றேன். உடனே அல்லாஹ் சொல்லுவான், என்னை நம்பி ஈமான் கொண்டவர்களுக்கு நான் என்ன செய்வேன், யோசித்துக் கொள் யூசுபே என்றான். உன்னை நம்பி உன்னை பரிசுத்தப்படுத்தியவருக்கு நீ பொக்கிஷத்தை கொடுக்கிறாய் என்றால், என்னை ஈமான் கொண்டவர்களுக்கு உலகத்தில் சாவியை, பொக்கிஷத்தின் சாவியை நான் வைத்திருக்கேன், பொறுத்து விடுகிறேன் யூசுபே, என்னை முழுமையாக நம்பு என்கிறான் நம்மளாலே. அந்த ஈமான் நம்மிடத்தில் வந்திருக்கிறார், அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும் என்ற தன்மை வந்தால் அல்லாஹ் இந்த மூன்று பத்திலையும் ரஹமத்தையும் மாஃபிரத்தையும் இத்துக்கும் இருந்தாலையும் தர தயாராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை வந்திருக்கிறதா? இளைநேசர்கள் என்றைக்குமே அர்த்தத்தோடு பேசுவார்கள். ஒரு கடலோரமாக அமர்ந்து சின்ன பிள்ளை வீடு கட்டுவதை போன்று கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் புகழுடைய மஜ்னூன். அந்த வழியாக ஹாரூன் ரஷீத் பாதுஷா செல்லுகிறார், இது என்ன புகழுலே, இது என்ன என்று கேட்கிறார். இதுதான் வீடு, இந்த வீட்டை யார் வாங்குகிறீர்களோ அல்லாஹ் சொர்க்கத்தில் வீடு தருவான். இந்த வீடு ஒரு தீனார் நாங்க புகழுடைய மஜ்னூன். ஹாரூன் ரஷீத் பார்த்து சிரிக்கிறாங்க, பார்த்து சிரிக்கிறார்கள். இந்த வீடு வாங்கின ஒரு தீனாருக்கு சொர்க்கத்தில் வீடா வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர்கள் சென்றதற்கு பிறகு மனைவி வருகிறார்கள், ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய மனைவி வருகிறார்கள், சுபைதா அம்மா. இவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த வீட்டை வாங்கிக்கங்க, பூலூர் சொல்றாங்க, இந்த வீட்டை வாங்கிக்கங்க, ஒரு தீனார் சொர்க்கத்தில் வீடு இருக்கிறது என்று சொல்ல, அந்த அம்மா பெண்களுக்கு இயற்கையிலே ஒரு இலக்க சுபாவம் உண்டு, அப்படியா ஒரு தீனார் தானே, சரி பரவாயில்ல கொடுத்தரலாம், சொர்க்கத்தில் வீடு கிடைக்குமா, கிடைக்கும், சந்தோஷமாக வாங்கிக் கொண்டார்கள். அன்று இரவு மன்னர் ஹாரூன் ரஷீத் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கனவு ஒன்று கண்டார்கள், அந்த கனவிலே ஒரு மாளிகையை கண்டார்கள், அந்த மாளிகையிலே கஸ்ரே சுலைஹா, சுலைஹாவின் மாளிகை என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் திடுக்கிட்டு எழுகிறார்கள், நாம் ஒரு வீடு வாங்கியிருந்தால் அல்லாஹ் அங்கு வீடு கொடுத்திருப்பானே, ஈமான்ல பக்காவாக இல்லையே, இறைநேசர்கள் சொல்வதிலே பக்காவாக இல்லையே.
கைநேசர்களுக்கு இந்த ஆற்றல் என்று சொன்னால், ரசூல் சொன்னால் எவ்வளவு நம்ப வேண்டும், அல்லாஹ் சொன்னால் எப்படி நம்ப வேண்டும், அந்த நம்பிக்கை இடத்துல இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார். தாபிகங்கள்ல ரெண்டு தாபிகங்கள் இருந்தார்கள், அண்ணன் தம்பி. சகிஹான வரலாறுகள் சொல்லுகிற செய்தி, ஈசவி அரசன் இரண்டு பேர்களை வளைக்கிறான், ஈமானை விட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த தாபிகங்கள் இரண்டு பேருமே ஈமானை விட தயாராக இல்லை. அண்ணன்காரரை எரிகிற குவளையத்தில எண்ணெயில ஓட்டி எரிக்கிறான், ஈமானை விடவில்லை. தம்பிக்காரர் பார்த்து பார்த்து அழுகிறார். உடனே அரசனுக்கு வந்ததே சந்தோஷம், ஆஹா இவர் ஈமானை விட போகிறார் என்று எண்ணிக்கொண்டு தம்பியிடத்தில் சென்று, இவ்வளவு கஷ்டம் எனக்கு தேவையில்லை, நீ அழுகிறார், நீ ஈமானை விட்டுவிடு, உன்னை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்ல, தம்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு உயிர் தான் இருக்கிறது என்று கவலைப்பட்டு அழுகிறேன், எனக்கு 100,000 உயிரை ரப்பல் ஆலமீன் கொடுத்தால் ஒவ்வொரு முறையும் ஈமானுக்காக இந்த கோலையத்தை உழந்து விழுந்து இறப்பேன் என்றார். இது ஈமான். விலங்கை எல்லாருமே அடிக்கிறவர்களெல்லாம் சுடு மணலிலே இருக்கிறவர்களெல்லாம் சொன்னார்களே, நெருப்பு கம்பியை வைத்து முதுகலை இழுக்கிறவர்களெல்லாம் அல்லாஹத் அல்லாஹத் என்று சொன்னார்களே, அது ஈமான். கண்கள் பரிவுகிறது, சாட்டையால் அடிக்கப்பட்டு அந்த நேரத்தில் இறைவன் முருகன் என்று சொன்னார்களே, அது ஈமான். அந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறதா? இருந்தால் இந்த மூன்றும் இந்த மாதத்திலே ஃப்ரீ. அல்லாஹ் அடுத்து பேசுகிறான், உன் காணித்தின் உன் காணித்தா. இந்த குளிர்த்து என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று ஃபர்மான் பர்தாரி என்று சொல்லுவார்கள், ஏற்றுக்கொள்ளுதல். அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஏற்பது, ரசூல் சொன்னதை அப்படியே ஏற்குதல், இது இருந்தால் மன்னிப்பு உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதை ஏத்தார்கள், மன்னிப்பு உண்டு. ஷைத்தான் ஏற்கவில்லை, மன்னிப்பு இல்லை. ஆதமினுடைய பட்டிகளிலே நாம் வந்தால் இந்த மாதத்திலே கண்டிப்பாக மாஃபிரத்துண்டு, ரஹமத்துண்டு, சுகத்துக்கும் என்னார் உண்டு. இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. குனூத்து என்பதற்கு இஹ்லாஸ், மன தூய்மை. மன தூய்மை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மூன்று ஃப்ரீ. இந்த மாசத்துல மன தூய்மையோடு இபாதத் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம இடத்துல மன தூய்மை இருக்கிறதா? மன தூய்மைக்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது அபுல்லாஹ் சமர்கந்தி அழகாக உதாரணம் சொல்லுவார்கள். ஆட்டு மந்தை ஒருவர் இடத்துல இருக்கிறது, மேய்க்கிற பொழுது தொழுகையின் நேரம் வந்துவிட்டது. ஆட்டு மந்தைகளை மேய்க்கிற பொழுது தொழுகையின் நேரம் வந்துவிட்டது. தக்பீர் கட்டித் தொழுகிறார். இப்போது இவன் எண்ணத்திலே வருமா, ஆடுகள் எல்லாம் நம்மை பார்க்கிறது, நன்றாக தொழ வேண்டும், கொஞ்சம் ருக்குவெல்லாம் நல்லா நீட்டி தொழுகலாம், சுஜூத் எல்லாம் நீட்டி தொழுகலாம் என்று இவனுக்கு எண்ணம் வருமா? வராது. இதே போன்றுதான் மனித மந்தைகளுக்கு மத்தியிலேயும் எண்ணம் வரக்கூடாது. இப்படி எண்ணம் வராமல் யார் தொழுகிறார்களோ அவர்கள் இஹ்லாஸாக தொழுகுவார்கள். நம்ம பார்க்கிறாங்க, பார்க்கிற நேரத்தில் ஒரு மாதிரி தொழுகிறது, பார்க்காத நேரத்தில் இன்னொரு மாதிரி தொழுவது, இது இருக்கிறதே, இது இஹ்லாஸுக்கு அடையாளம் அல்ல. உதாரணம் சொல்கிற பொழுது அவருடைய சின்ன உதாரணத்தையும் சொல்கிறார்கள். இஹ்லாஸ் என்றால் ஒரு ஜோப்பு நிறைய கல்லை வச்சு மறைச்சிட்டு வர்றான், நிறைய பொடி பொடி கல்லா போட்டு வர்றான், பார்க்கறாள்லாம் நினைக்கிறாங்க நிறைய முத்துக்களை போட்டுக் கொண்டு வருகிறார் போல் தெரிகிறது. பெரிய வியாபாரி முத்துக்களை போட்டு வருகிறார், பெரிய வியாபாரத்திற்கு சொந்தக்காரர், நிறைய பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரர் என்று. ஆனா ஜேபுக்குள் இருக்கிறது உள்ள வெறும் கூழாங்கற்கள். இதை போன்றுதான் இஸ்லாம் இல்லாமல் அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் கூழாங்கற்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில்லை வறுமையிலே. அதை நம்முடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம், குவாலிட்டி கண்ட்ரோல். வியாபாரிகளுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் இருந்தால் அந்த வியாபாரம் நன்றாக இருக்கும். எங்க கடையில சைனா சரக்குலாம் நாங்க விற்க மாட்டோம், குவாலிட்டி மட்டும்தான் இருக்கும் எங்க கடையில. சாம்சங் வேணுமா இருக்கும், பிரிட்ஜா அதற்கு இந்த கம்பெனி இருக்கும், நாங்கள் மற்றதை உள்ளேயே வைப்பதில்லை. தங்க கடை வைத்திருப்பவர் சொல்கிறார், நாங்கள் ஹால்மார்க் மட்டும்தான் இருக்கிறோம், 916 தேவர் எதுவும் எங்கள் கடையில கிடையாது, கலப்படம் என்பதை எங்கள் இடத்திலே இல்லை. குவாலிட்டி உலகத்திலே குவாலிட்டி கண்ட்ரோல் உள்ளவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். மறுமையிலே நம்முடைய அமல்கள் நிற்கப்படுகிற பொழுது அல்லாஹ் எதை வைத்து நிற்கிறான், நாளை மறுமையிலே குவாலிட்டி எதை வைத்து என்றால் இஹ்லாஸை வைத்துத்தான் அல்லாஹ் பார்க்கிறார். இவனுடைய அமல் இறைவனுக்காக மன தூய்மையாக செய்தானா, அல்லது இதிலே கொஞ்சம் கலப்படம் இருக்கிறதா?
அவர்களை மாறி ஒரு உணர்வு ஏற்படுகிறது. உடனே கொஞ்சம் நீட்டி ஓதினாங்களாம் அபாயத்தீதுல் இஸ்லாம் ரெண்டே ரெண்டு வசனம் ஓதினார்கள். அதற்கு பிறகு திடீர் என்றவர்கள் பயம் உண்டாகி ஓதுவதையே நிறுத்தி விட்டார்கள். அன்று இரவு கனவிலே பார்க்கிறார்கள், சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், சொர்க்கத்தினுடைய மரத்தை பார்க்கிறார்கள். மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலைகளிலும் சூரத்து தாஹாவினுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டே ரெண்டு வசனம் மட்டும் வெறும் இலையாக இருக்கிறது, உதிர்ந்து கிடக்கிறது, எதுவும் எழுதப்படவில்லை. என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இதில் இஹ்லாஸ் இல்லை, அடுத்தவர்களுக்காக ஓதியது, அதனால் கீழே விழுந்து விட்டது என்று சொல்லப்பட்டதாம். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் கசக்கி எறியப்படும். அபு உமர் முஜாஹிர் ஹாத்தம் தாயை பற்றி உலகம் அறிந்திருக்கிறது. அபு உமர் முஜாஹிர் பெரிய கோடீஸ்வரர், தாபிரீன்களுடைய வரலாற்றில் அவரின் பட்டியல் உண்டு. நிறைய தர்மம் செய்வார். அன்றைய காலத்தினுடைய மன்னர் மன்சூர் அழைக்கிறார். அழைத்தவரிடத்தில் சொல்லுகிறார், மக்களுக்காக ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும். 200,000 திருகம் கொடுத்தார்களா? இதை பார்த்த உடனே அரசர் எல்லோருக்கு முன்னால் போடுகிறார்கள், சந்தோஷமாக போடுகிறார்கள். 200,000 திருகம் கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்காக. அல்லா இவங்களுக்கு அது செய்யணும் இது செய்யணும் நிறைய புகழ்ந்த உடனே உடனே சொன்னார்களா, அபு உமர் முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, என் மனைவிட்ட ஆலோசனை பண்ணாம வந்திருக்கேன், அந்த 200,000 திருப்பி கொடுங்க கேட்டாங்களாம். மனைவிட்ட ஆலோசனை பண்ணாம வந்திருக்கேன், 200,000 திருப்பி கொடுங்க. புகழ்ந்த வாயில்கள் எல்லாம் இப்பொழுது இதன் ஆரம்பித்தது. இந்த அல்ல மனுஷன கொடுத்தல திருப்பி வாங்குறான், எழுத்து வாந்திய மீண்டும் சாப்பிடுவதை போன்று என்றெல்லாம் கண்ட மாதிரி பேசுகிறார்கள். எதை பற்றியும் பொருட்படுத்தவில்லை, வாங்கி கொண்டார். எல்லோரும் சென்றதற்கு பிறகு அரசரிடத்திலே ரகசியமாக அந்த 200,000 கொடுத்து விட்டு வந்தார். என்ன காரணம் என்று அரசர் கேட்கிற பொழுது, நீங்கள் அடுத்தவர்களுக்கு மத்தியில் புகழ்கிற பொழுது எனக்கு ரியா வந்துவிட்டது, முகஸ்துரி வந்துவிட்டது, நான் பெரியானோ என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. அந்த எண்ணம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வாங்கி மக்களிடத்தில் எல்லாம் திட்டங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு எல்லோரும் சென்றதற்கு பிறகு இறைவனுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன் என்பதற்காக உங்களிடத்திலே அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இஹ்லாஸோடு வாழ்ந்திருக்கிறார்கள்? இந்த இஹ்லாஸ் இருக்கிறதா இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களில் ரஹ்மத்தை கொடுக்கிறார், மஃபிரத்தை கொடுக்கிறார், இத்துக்கும் என்னாரை வழங்குகிறார். நானாவதாக அல்லாஹ் சொல்லுவான், உண்மையாளர்களாக இருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே நடக்கிற பொழுது போலி மனிதர்களாக இல்லாமல் உண்மை மனிதர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு அது உண்டு. ஆனால் இன்றைக்கு உண்மையும் குறைந்து கொண்டு வருகிறது. காபுன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா தபூக் போர்க்களத்திற்கு செல்லவில்லை, உண்மையை சொன்னதற்காக. முனாஃபிக்கீன்கள் எல்லாம் கண்டனையும் சொல்லி தப்பித்து வருகிறார்கள். உண்மையை சொன்னதற்காக முனாஃபிக்கீன்கள் மாட்டிக்கொண்டார்கள் பொய் சொன்ன காரணத்தினால். முன்னாடி உள்ளவங்களை விட கொஞ்சம் அந்தஸ்தில் கூடியவர்கள்
மிஸ்னி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், கடுமையான கஷ்டம் ஏற்படுகிறது, கடும் கஷ்டம் ஏற்படுகிறது, இலைகளைத்தான் சாப்பிடுகிற சூழல் ஏற்படுகிறது. இந்த நேரத்திலையும் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறார்கள். சீடர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்னங்க இலைய சாப்பிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறீங்களே, இதெல்லாம் அநியாயமா இருக்குது என்று கேட்கிற பொழுது இன்னொரு மிஸ்னி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுவும் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே, நமக்கு ரப்புல் ஆலமீன் இதை அன்பளிப்பாக வைத்திருக்கிறானே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் ஹதீஸ் குதுசியிலே சொல்லுகிறான், ஆனா இந்த முன்கசிரத்தில் குழு தத்துவவாதிகளோடு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். இந்த சந்தோஷம் நமக்கு போதாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இராக் குகையிலே, சௌர் குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்ட பொழுது, அபூபக்கர் ரலியல்லாஹும் பெருமானார் மட்டுமே இருக்கிற பொழுது நாயகம் சொன்னார்களே அந்த கஷ்டத்திலே, இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், கவலை வேண்டாம் என்றார்களே. யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களோடு ரப்புல் ஆலமீன் இருக்கிறார். இன்னும் சொல்கிறார்கள், என்னோடு அல்லாஹ் இருக்கிறார், நான் சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா? இது ஒரு வகையான கஷ்டம், பொறுமை. மூன்றாவது ஒரு வகையான பொறுமை இருக்கிறது. இவர்கள் இரண்டு பேரை விட உயர்ந்தவர்கள். அவர்கள் கஷ்டத்தை கண்டு சந்தோஷம் அடைவார்களாம், கஷ்டம் எழுதும்போது சந்தோஷம் அடைவார்கள். இந்த அரசர் சாகுத்தௌலா, பெரிய வழி. மக்கள் எல்லாம் வந்து சொல்கிறார்கள், கடுமையான வெள்ளம், ஏகப்பட்ட தண்ணீர் வந்துவிட்டது, கம்மாய் உடைய போகிறது, ஏறி உடைய போகிறது, ஊரை அழிய போகிறது, என்ன செய்ய போகிறீர்கள்? ரெண்டு ரக்கா தொழுதார்களாம். எந்த பகுதி வீக்காக இருக்கிறதோ, உடைவதற்கு நெருக்கமாக இருக்கிறதோ, அந்த பகுதியை மம்பட்டியை வச்சு வெட்டினாங்களாம். இவங்களும் உடைச்சுடுறாங்க. ஊருக்குள்ள தண்ணி வரட்டுங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்படுகிறார்கள். என்னங்க, உங்களிடத்துல வந்து உதவியை கேட்டாக்கா, கஷ்டத்தில் உதவியை கேட்டாக்கா, நீங்க உபத்திரியம் பண்றீங்க, தண்ணி வரவதற்கு எந்த பகுதி வீக்காக இருக்கிறதோ அதையே வெட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், சாகு தௌலா சிதர் மௌலாக உதர் சாக தௌலாக, எங்க அல்லாஹ் இருக்கிறானோ அங்குதான் நான் இருப்பேன். அல்லாஹ் உடைக்க வேண்டும் என்று நாடினால் அவனுக்கு உத்தாசையாக நானும் உடைத்து விடுவேன். அல்லாஹ் உடைக்க வேண்டும் என்று நாடினால், இந்த ஊரை அழிக்க வேண்டும் என்று நாடினால், அழிவதற்கு நான் தயாராகிவிட்டு நான் இதை உடைக்கிறேன் என்று வெட்டுகிறார்கள். தண்ணீர் வடிந்தது என்று வரலாறு சொல்கிறது. ஊர் அழிக்கப்படவில்லை என்று வரலாறு சொல்கிறது. அல்லாஹும் அல்லாஹ் கொடுக்கிற கஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்பவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சாபியங்களில் மூன்றாவது வகை. நாலாவது ஒரு வகை இருக்கிறார்கள், இவர்களை விட இயக்குவார்கள். அவர்கள் யார்? அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கும் போது பேரானந்தம் அடைவார்களாம். அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தானே அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தானே அல்ஹம்துலில்லா என்று பேரானந்தம் அடைவார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இந்த வகையில் உள்ளவர்கள் திருமதியின் பதிவான ஹதீஸ் இது, இவர்களுக்கு கடுமையாக உடல்நலம் சரியில்லை. இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். எல்லோரும் வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, எங்க இவ்வளவு கஷ்டத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, டெய்லி நான் ஜிப்ராஹிலை சந்திக்கிற சூழல் ஏற்படுகிறது அல்லவா, டெய்லி ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் வருகிறார்கள். யார் நோயுற்று இருக்கிறார்களோ, பெருமானார் சொல்லி இருக்கிறார்களோ, ஜிப்ராஹில் அலி இஸ்லாத்தினுடைய சலாம் உண்டு என்று சொன்னார்களே, டெய்லி என்னை சந்திக்கிறார்கள். ஜிப்ராஹிலை சந்தித்தால் நான் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தானே காலையிலும் மாலையிலும் பெருமானார் எங்கள் வீடு வருகிறார்கள். பெருமானார் எங்கள் வீடு வருகின்றார், நான் எப்படி வாக்கியம் பெற்று இருக்க வேண்டும்? நாயகம் காலையிலும் வருகிறார்கள், மலையிலும் வருகிறார்கள், எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார்களே. அது மட்டுமல்ல, முஃமின்கள் சஹாபாக்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எனக்காக துஆ செய்கிறார்களே, முஸ்லிமை சந்திப்பதை விட ஆனந்தம் என்ன இருக்கிறது, தினமும் வந்து என்னை பார்க்கிறார்களே, இதை விட பேரானந்தம் எனக்கு என்ன இருக்க முடியும், கஷ்டத்தையே சந்தோஷமாக நினைக்கிறார்கள். இது நாலாவது ஸ்டேஜ். அஞ்சாவது ஒரு வகை இருக்கிறது, தஸ்மீர், தன்னை அப்படியே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவது. கஷ்டம் வந்துச்சு, ஐயோ அலி இஸ்லாம் ஒப்படைச்சார்கள் அல்லவா, இன்னும் கஷ்டம் வந்தது நீ கொடுத்தாய், என்ன வேண்டுமானாலும் செய்வோம் கேட்கிறான் அல்லவா. இத்தனை லட்சம் பொருட்கள் உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று அய்யூப் அலி இஸ்லாம் இடத்திலே சொல்லுகிற பொழுது அய்யூப் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை தெரியுமா? முட்டாளே இப்லீஸே, இத்தனை லட்சம் பொருட்களுக்கு என்னை கொண்டு உணவளிக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த பொறுமையாளிகள் அஞ்சு வகையில எப்படி பொறுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மூன்றையும் இலவசமாக தருகிறார். ஆறாவதாக அல்லாஹ் சொல்லுகிறபடியும் சொல்லுவான் என்றால் என்ன என்றால் என்னமா என்றால் அதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம். வீட்டில் பீவி கணவனுக்காக சமைக்கிறார்கள், சமைக்கிற பொழுது உப்பு கொஞ்சம் கம்மியா போயிடுச்சு, அல்லது கணவன் எதை புரியப்படுவாரோ அந்த முறையிலே சமைக்கவில்லை. இப்ப பீவி கொஞ்சம் பயப்படுவாங்க, கணவன் அடிப்பாருங்கிற பயம் இல்ல, கணவனுடைய அன்பு குறைந்து விடுமோ என்ற பயம். என்னமா இப்படி சமைச்சிருக்க, அந்த அன்பிலே ஒரு குறைபாடு, இதுதான் கனவை உறுத்தும். இதற்கு பேர்தான் ஹசியத், அன்பிலே குறைபாடு, அல்லாஹ்வினுடைய அன்பிலே குறைபாடு. இதற்கு பேர்தான் ஹசியத், அல்லாஹ்வினுடைய அன்பு குறைஞ்சிருமே, அல்லாஹ்வினுடைய அன்பு குறைஞ்சிருமே என்று பயந்து பயந்து அமல் செய்வதற்கிறது. இதற்கு பேர்தான் ஹசியத். வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஆசிமுல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா இவர்கள் எப்ப பார்த்தாலும் இவர்கள் பேசினால் வாய் மனத்துக் கொண்டே இருக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவர் என்ன பாத்தை யூஸ் பண்றாரு, இவர் என்ன பொருளை யூஸ் பண்றாரு, அதை நானும் பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒருவர் கேட்டு விடுகிறார், நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீர்கள், இவ்வளவு வாய் அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, எல்லா நிறுவனம் இருக்கிறது என்கிற பொழுது இவர்களின் வரலாற்றை சொல்கிறார்கள். நான் குர்ஆனை ஓதுகிற பொழுது நான் ஏதாவது குறை செய்து விடுவேனோ என்ற பயத்திலேயே ஓதுகிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய கலாம் அல்லவா, அல்லாஹ்வினுடைய பேச்சை நான் ஓதுகிற பொழுது ரப்புல் ஆலமீனுடைய முகப்பு குறைந்து விடுமோ என்று எண்ணி எண்ணி நான் ஓதுவேன். இந்த நேரத்திலே ஒரு நாள் கனவிலே கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆனந்தத்தோடு என்ன கசியத்தோடு இறைபயத்தோடு ஓதுகிறார் என்று தன்னுடைய உமிழ்நீரை என்னுடைய உமிழ்நீரோடு சேர்த்தார்கள், தன்னுடைய நாவை என்னுடைய நாவோடு சேர்த்தார்கள், அதனால் தான் இந்த சுவை என்றார்கள், அதனால் தான் இந்த இந்த மனம் என்று சொல்லுகிறார்களே. அன்புக்குரியவர்களே, அந்த ஹசியத் நம்மிடத்திலே வந்திருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பயம் இருந்தால் அல்லாஹ்வினுடைய முகப்பத் குறைந்துவிடும். எனவே அல்லாஹ்வுக்கு தோதுவோக அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த மூன்றையும் முத்தான பத்துக்களில் தர தயாராக இருக்கிறான். அடுத்த தன்மையாக அல்லாஹ் சொல்கிறான், முத்தசத்திக்கீன முத்தசத்திக்கா, இறைவனுக்காக யாராவது தான தர்மங்கள் செய்கிறீர்களா, அவர்களுக்காக இறைவனுக்காக தான தர்மம் சொன்னா காசு தான் கொடுக்கணுங்கிற அர்த்தம் அல்ல. மனைவிக்கு அன்பாக ஒரு ருக்குமா ஊட்டுவதும் தர்மம், புன்னகையோடு இன்னொருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதும் தர்மம், நல்லதை இறங்குவது தர்மம், சுபான் அல்லாஹ் செய்வதும் தர்மம், நாவு அல்லாஹினுடைய திக்கரை கொண்டு நடனமாடுவது தர்மம். எந்த தர்மம் செய்தாலும் அல்லாஹ் இந்த மூன்றையும் ரமலானிலே கொடுக்க தயாராக இருக்கிறார். அடுத்து பேசுகிறார், எட்டாவதாக யார் நோன்பு நோற்றுக்கொண்டு அல்லாஹுடத்தில் கேட்கிறார்களோ இந்த மூன்று பத்துக்களில் முத்தான ரஹ்மத்தையும் மாசுரத்தையும் நாரையும் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஒன்பதாவதாக அல் ஹாஃபிலீன் வல் ஹாஃபிலாத், யார் தன்னுடைய அபத்தை பாதுகாத்து வாழுகிறார்களோ, தன்னுடைய கற்பை பாதுகாக்கிற ஆண்கள், தன்னுடைய கற்பை பாதுகாக்கிற பெண்கள். இதற்குத்தான் நாம் வந்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கெட்ட பார்வைகள் என்பது அதிகமாகிவிட்டது. கற்பை பாதுகாப்பது என்பது ஆண்களுக்கும் கஷ்டமாகிவிட்டது, பெண்களுக்கும் கஷ்டமாகிவிட்டது. இந்த சூழலில் யார் கற்பை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு மாஃபிரத் உண்டு, ரஹ்மத் உண்டு, சுகத்துக்கும் என்னார் உண்டு. கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், யார் லிக்கரிலேயே வாழ்க்கையை கழிக்கிறார்களோ, லிக்கர் ரெண்டு வகை இருக்கிறது, லிசானி கல்வி, நாளும் திக்ரு செய்யும், இதை விட 70 மடங்கு சிறந்தது உள்ளம் திக்ரு செய்வது. உள்ளத்திற்குள்ளே அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ரு இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாரை பற்றி சொல்லுகிற பொழுது, யதுக்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்யானிஹி, புகாரியிலே பதிவான ஹதீஸ், அல்லாஹ்வை பெருமானார் எல்லா நிலைகளிலும் திக்ரு செய்வார்கள். ஒரு உதாரணம் கொடுக்கிறார்கள், அல்லிக்குருளில் கல்வி கல்மாவில் சமத், லிக்கர் உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டுமானால் மீனுக்கு தண்ணீர் எப்படி அவசியமோ, மீனுக்கு தண்ணீர் எப்படி அவசியமோ, தண்ணீர் இல்லை என்றால் மீன் இருக்க முடியாது. இதை போன்று உள்ளத்திற்குள்ளே லிக்கர் இல்லை என்றால் உள்ள உயிரோடு இருக்காது, இழந்து போய்விடும். உள்ளத்திற்குள்ளே லிக்கரை அல்லாஹை யார் நினைவுறுத்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பத்துத்தன்மை யாருக்கு இருக்கிறதோ, இவர்களுக்கு முத்தான மூன்று பரிசுகள் காத்திருக்கிறது, ரஹ்மத்து காத்திருக்கிறது, மாஃபிரத்து காத்திருக்கிறது, இத்துக்கும் இன நார் காத்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பத்து தன்மைகளில் எது நம்மால் முடியுமோ அதை வலுப்படுத்தி வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுர் தாவா அனில் ஹம்துல் இல்லாஹி ரபுல் ஆலமீன். இன்றைய மசாயிகு கொஞ்சம் பெண்களை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. பெண்களுக்கு அவுரத் எது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவுரத். ஆண்கள் தொப்புளிலிருந்து முட்டிக்கால் வரை மறைக்க வேண்டும், முட்டிக்காலுக்கு கீழே வரைக்கும், இது அவுரத்.
அதனால வேட்டியை தூக்கி கட்டிட்டு தொட தெரிகிற அமைப்பில் செல்வது மார்க்கத்தில் ஹராம். அதே மாதிரி சட்டியை போட்டுட்டு குளிக்கிறது நாலு பேர் பார்க்கிற அமைப்பில் ஹராம். பெண்களுக்கு அவரத் இரண்டு கைகள் இரண்டு பாதங்கள், இதை தவிர பாக்கி எல்லா உறுப்புகளையும் அனைத்தாக வேண்டும். அந்நியர்களுக்கு ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இந்த பர்தா முறை மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்தல் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அதுவும் திருமண நிகழ்வுகளில் எல்லாம் இந்த பர்தா என்பது அனுஷ்டிக்கப்படுவதே இல்லை. ஆண்களும் பெண்களும் கலக்கிற சூழல் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. அதாவது அஜர்த்துமார்களை பார்த்தா மட்டும் அப்படி ஒரு முக்காடு இல்லைன்னு சொன்னா, நொப்பி போட்டவங்களை பார்த்தா பால்காரனுக்கு பர்தா இல்லை, ஏன்னா ஆம்பளையே இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். இதை போன்று இரண்டாவது ஒரு மசாயில் இருக்கிறது, நம்மிடத்துல கேட்ட மசாயில்கள். இரண்டாவது ஒன்று, டிவியில மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு பெண்மணி முகத்தை காட்டாம பேச முடியாது, முகத்தை காட்டி பேச வேண்டியிருக்கிறது. இது எப்படி கூடுமா என்று கேட்க வேண்டிய சூழல் வந்தது. அறவே கூடாது முகத்தை காட்டுவது. ஏனென்றால் ஒரு ஒரு பெண்ணினுடைய அழகை முழுமையாக வெளிப்படுத்துவது முகம். அதனால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பெண்ணினுடைய முகமும் அவரத்து தான், மறைத்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனால முகத்தை காட்டுவதற்கு அனுமதி கிடையாது. இன்றைக்கு நடைமுறையிலே மூணாவது ஒரு மசாயில் நடந்து வருகிறது. பெண்கள் மூத்தாகிவிட்டால் மகரமானவர்கள் யார் பார்க்கறதுக்கு ஆளாலும் அவங்க மட்டும்தான் பார்க்கணும், மற்றவர்கள் பார்ப்பது கூடாது. வயசான அம்மா தானே, போய் பார்க்கலாம்னு எல்லாரும் போய் பார்க்கிறது. அல்லது ஆண்கள் மூத்தாகிவிட்டால் பெண்கள் எல்லோரும் சென்று பார்ப்பது, இது அறவே மார்க்கத்திலே கூடாது, ஹராம். தடை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அங்கீகரிக்கப்படுகிறது. இது விஷயத்திலே கூடுதல் கவனம் வேண்டும். நான்காவதாக ஒரு மசாயில், பெண்கள் இஸ்திக்கு பாலியம் செய்வது, வரவேற்பு கொடுப்பது வீடுகளில். நண்பர்கள் வருகிறார்கள், சொந்தக்காரர்கள் வருகிறார்கள், மற்றவர்கள் வருகிறார்கள், வந்து பெண்கள் வாங்கன்னு வரவேற்பு கொடுப்பது. பெண்களினுடைய குரலுக்கும் பர்தா தேவை மார்க்கம் சொல்கிறது. பெண்களுடைய குரல் நிர்பந்தத்தில் அந்நியரிடத்தில் பேசுவதாக இருந்தால் கூட கடின குரலோடு பேச வேண்டுமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கடினமாகத்தான் பேச வேண்டும். அடுத்த தடவை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கணும். இல்லடா இந்த அம்மா ஆம்பளை குரல்ல பேசுது. இந்த விஷயத்தில் கூடுதல் அக்கறை தேவை. இஸ்திக்கு வாலியத்து செய்வதும் ஹராம். வரவேற்பு கொடுப்பது, நண்பர்களை வரவேற்பது, மற்றவர்களை வரவேற்பது ஹராம். அஞ்சாவது, நடைமுறையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மசாயைகளில் ஒன்று, ஒரு வாலிபர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்னு சொன்னா அந்த பெண்ணை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா என்று ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. முடிவாகிவிட்டால் கண்டிப்பா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் என்று ஒரு உறுதி வந்து விட்டால் ஒரு முறை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது சரியத்தில். ஆனால் இன்றைக்கு நடைமுறை என்னவென்றால், அதுக்கு பின்னாடி போனை வாங்கி வச்சுக்கிட்டு, போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ராத்திரி ஃபுல்லா பேசுறது, இரவு முழுவதும் பேசுகிற சூழல். அது என்னதான் பேசுவாங்களோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது மார்க்கத்திலே அறவே அனுமதிக்கப்படவில்லை, பக்கா ஹராம். ஆறாவது ஒரு மசாயை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது, வயசானவங்களுக்கு பெண் நர்சுகளை, இளமையான பெண்கள் அல்லது மற்ற பெண்களை வைத்து பணிவிடை செய்கிற நிலையும் நம்முடைய சமுதாயத்தில் இப்ப கூடுதலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவர்களுடைய உள்ளத்திலே கூட அடுத்த பெண்ணை பற்றிய எண்ணம் வரக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அதனால வயசானவர் தானே, திருமணத்துக்கு தானே, இது அறவே கூடாது, சரியத்தினை வன்மையாக கண்டிக்கிறது. ஏழாவதாக ஒரு மசாயில், இன்றைக்கு புர்கா போடுகிற கலாச்சாரம் என்னவோ அதிகரித்து இருக்கிறது அல்ஹம்துலில்லா, ஆனால் முடியை வெளியே விடுகிற கலாச்சாரமும் அதிகரித்து வருகிறது. பெண்களுக்கு முடியும் பர்தா. நம்முடைய மனைவிமார்கள், சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் யாராவது முடியை வெளியே போட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். அதனால முடி இருக்கிறதே அது மறைக்கப்பட வேண்டும். சுபேதாராணி அந்த பகுதியை அமைந்திருக்கிற பொழுது ஒரு அந்நிய ஆணவர் உள்ளே வந்து விடுகிறார், முடியை பார்த்தார்கள் என்பதற்காக வேண்டி, கீழ்ப்பகுதியில் இருக்கிற முடியை பார்த்தார்கள் என்பதற்காக முடியை வெட்டி தூக்கி எறிந்தார்களாம். ஒரு ராணி அவ்வளவு வருதாவோடு நடந்திருக்கிறார்கள். அதனால முடி என்பதும் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே மாதிரி ஹேர் ஸ்டைல், இன்றைக்கு நம்முடைய சின்ன பெண்களுக்கு அதிகமாக நடத்தி வருகிறோம் ஹேர் ஸ்டைல் என்று சொல்லி, பெண்களுக்கு முடியை விதவிதமாக அழகுபடுத்துவது. இது மார்க்கத்தில் பெண்கள் வந்து கண்ட மாதிரி அதில் பிசிறுகளை வெட்டுவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர கண்ட மாதிரி அழகுபடுத்துவது ஹராம் என்று மார்க்கங்கள்
முஃப்திகளுமே ஃபத்வா வழங்கியிருக்கிறார்கள். இது விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை. அடுத்ததாக ஒரு மசாயி, எட்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, சில வீடுகளிலே ஆண்களே பருதா வேண்டாம் என்று சொல்கிறார்கள், கணவன்மார்கள் சொல்கிறார்கள், பெற்றோர்கள் சொல்கிறார்கள். இந்த நிலையிலே பெண்கள் என்ன செய்வது? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதா, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதா என்றால், லா தாஅத்தலி மஹ்லூக்கின் ஃபீ மாசியத்தில் காலி, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக பெற்றோர்கள் சொன்னால் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பருதாவோடதான் இருப்பேன் என்று பெண்கள் பிடிவாதமாக இருக்க வேண்டும். கணவனுக்கு மாறு செய்தவர்களாக ஆக மாட்டார்கள், பெற்றோர்களுக்கு மாறு செய்தவர்களாக ஆக மாட்டார்கள். இன்னொரு மசாயிலும் நாம் கவனத்திலே வைக்க வேண்டிய ஒன்பதாவது மசாயி, ஷேகுமார்களுக்கு சில பேர் முறிவு வாங்கியிருப்பாங்க, பெரிய ஷேகா இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பருதா இல்லாமல் இருக்கிற சூழல் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. ஷேகுமார்களுக்கு பருதா தேவையில்லை, இவங்க ஷேகுமார்கள் ஊறி பார்க்கறதுக்காக முன்னாடி உட்கார்றது பருதா தேவையில்லை, இது அறவே ஹராம். ஷேகுமார்களும் அனுமதிக்க கூடாது. அனுமதிச்சார்னா அவர் நல்ல ஷேகே அல்ல, அவர் கல்ல ஷேக். அதனால் ஏனென்றால் மார்க்கம் என்றைக்குமே வாலிபமாக இருக்கிறது. சட்டத்தை இயற்றினால் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரே சட்டம் தான். ஒரே ஒரு முறை உங்கள் கையோடு என் கை சேர்த்து முசாபா செய்து கொள்கிறேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை, அந்நிய பெண்ணின் ஒரு கையை கூட இந்த கை தொட்டதில்லை என்றார்கள். நான் ஒரு பெண்ணுக்கு சொல்வது நூறு பெண்களுக்கு சமம், நூறு பெண்களுக்கு சொல்வதற்கு சமம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்நிய பெண்களை பார்த்ததும் இல்லை, தொட்டதும் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய மார்க்கத்தின் தந்தை அவர்கள் இவர்களே செய்யவில்லை என்றால் இது அறவே கூடாது. இதை போன்று நம்முடைய பத்தாவது நம்முடைய அலுவலகங்கள்ல இஸ்லாமிய பெண்களை பயன்படுத்தி பருதா இல்லாமல் பயன்படுத்துவது, பயன்படுத்தினாலும் முறைய பருதாவோடு பயன்படுத்தணும், பருதா இல்லாமல் பயன்படுத்துவது, அந்நிய ஆடவர்கள் பார்க்கிற அமைப்பில பயன்படுத்துவது, இது கூடாது. எனவே பெண்களினுடைய விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹு தஆவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك من النعمه تمامها ومن العصمه دوامها ومن الرحمه شمولها ومن العافيه حصولها ومن العيش رأدا ومن العمر اسعدا ومن الاحسان اتما ومن الانعام عما ومن الفضل ادبا ومن اللطف اقربا اللهم كن لنا ولا تكن علينا اللهم اختم بالسعاده اجالنا وحقق بزياده اعمالنا واكرم بالعافيه عدونا وعاصلنا ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره صلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.